லிங்கத்திற்காக விநாயகர் முருகரின் சண்டை. கைலாயத்துல சிவன் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தேவி பார்வதி பூந்தோட்டத்துல பூத்திருந்த பூக்களை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து சிவனுடைய பாதங்களுக்கு வச்சு அவரை அவங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு முருகா, அப்பாவுக்கு சிறந்த பக்தர் யாருன்னா இருக்காங்கன்னா அது நான் தான். இல்லன்னு நான் உங்களை விட சிறந்த பக்தன். நான் அப்பாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இல்ல முருகா, அப்பாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்பா ஏதோ தெரியாம அப்பா என் தலையை வெட்டிட்டாரு. அப்பா ரொம்ப கவலைப்பட்டு இந்த யானை தலையை எனக்கு வச்சாரு. அப்ப இருந்து அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் கூட பூலோகத்துல நிறைய ராட்சசர்களை அழிச்சிருக்கேன், நிறைய நல்லதும் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னையும் தானே அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நந்தி அவங்க பக்கத்துல வந்து இப்படி கேட்டாரு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு போட்டி போடுறீங்க, அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நந்தி, அப்பாவுக்கு எங்க ரெண்டு பேர்ல யார பிடிக்கும்? அட, இதை எப்படி சொல்றது? இதை சொல்றது ரொம்ப கஷ்டம். அவரு தேவாதி தேவன். அவருடைய மனசுல எப்ப என்ன யோசிக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா தெரியும். என்னது அது? மகாதேவர் உங்களுக்கு மட்டுமே தந்தை கிடையாது, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவரு தான் தந்தை. அவரு எல்லாத்தையும் சமமாக தான் பார்ப்பாரு. அவருக்கிட்ட பாரபட்சமே இருக்காது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது தான் அவருடைய குணம். அப்படி நந்தி அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த விநாயகர் முருகர்கிட்ட சொன்னாரு. ஆனா விநாயகரும் முருகரும் அதை ஏத்துக்கவே இல்லை. நாம இப்பவே அப்பா கிட்ட போலாம், அப்பாவே என்னன்னு முடிவு சொல்லுவாரு. அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சேர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த சிவன் பக்கத்துல போனாங்க. சரியா அதே நேரத்துக்கு நந்தன் அப்படிங்கிற ஒரு சிவனுடைய சின்ன பக்தன் அவன் சிவனை பாக்குறதுக்காக கைலாயத்துக்கு வந்திருந்தான். வணங்குகிறேன் சுவாமி, உங்க தரிசனத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு என்ன வாழ்த்துங்க. அப்படி நந்தன் கேட்டதுனால தியானத்துல இருந்த சிவன் உடனே கண் திறந்து பார்த்தாரு. நந்தா எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் சுவாமி, உங்களை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். திடீர்னு உங்களை பாக்கணும் போல எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் ஒரு நொடி கூட தாமதிக்காம உங்களை பாக்குறதுக்காக நான் வந்தேன். அப்படி நந்தன் மகான் சிவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் சேர்ந்து மகாசிவன் கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க. அப்பா, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க தான் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு சொல்லணும். என்ன சந்தேகம் விநாயகா? அப்பா, உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா முருகன் உங்களுக்கு அவனை தான் பிடிக்கும்னு சொல்றான். உண்மையை சொல்லுங்கப்பா, உங்களுக்கு யார பிடிக்கும்? எனக்கு எல்லோருமே சமந்தான். இல்லப்பா, நீங்க ஏதாவது ஒருத்தரோட பேரை தான் கண்டிப்பா சொல்லணும். அப்பா தான் சொல்றாருல்ல, அவருக்கு எல்லாருமே சமம்தான். ஆமா பிள்ளைங்களா, எனக்கு எல்லாருமே சமந்தான். இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்ததில்ல. அப்படின்னா ஒன்னு பண்ணலாம்ப்பா, எங்களுக்குள்ள ஒரு போட்டி வைங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்க எல்லார்கிட்டையும் பிரகடனம் பண்ணி சொல்லணும். ஆ, இந்த யோசனை நல்லா இருக்குப்பா, அப்படியே பண்ணலாம். சரி, எப்படியும் இங்க நந்தனும் இருக்கிறதால நீங்க சொல்ற அந்த போட்டியில நந்தனும் கூடவே கலந்துக்கட்டும். நந்தா, உனக்கு இந்த போட்டியில கலந்துக்க விருப்பமா? சாமி, நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க ஆணையிடுங்க போதும். சரி, உங்க மூணு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யாரை ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொல்லுவேன். நீங்க விலை மதிப்பில்லாத சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யணும். உங்களில் யாரு விலை மதிப்பில்லாத சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யறீங்களோ அவங்க தான் சிறந்த பக்தர். அப்படி மகாசிவன் சொன்னதுனால விநாயகர் முருகர் நந்தன் மூணு பேருமே சேர்ந்து கைலாயத்திலிருந்து கிளம்புனாங்க. அவங்க மூணு பேரும் விலை மதிக்க முடியாத லிங்கத்தை தேடிக்கிட்டு போனாங்க.
விலை மதிப்பற்ற லிங்கமா? பலவிதமான லிங்கத்தை நான் பார்த்துருக்கேன் சுவாமி. உலகத்துல பலவிதமான லிங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு விதமான லோகத்தால தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல விலை மதிப்பில்லாத லிங்கம் அப்படிங்கிறது என்ன சுவாமி? நீ பாரு பார்வதி, விலை மதிப்பில்லாத லிங்கம் எதுன்னு உனக்கு தெரியும். அப்படி மகாசிவனும் தேவி பார்வதியும் போட்டிக்காக கிளம்பி போன மூவரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விலை மதிப்பில்லாத லிங்கம்னா ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கும். அது எங்க இருக்குன்னு பூலோகத்துக்கு போய் உடனே பாக்குறேன். விலை மதிப்பில்லாத லிங்கத்தை நானே கண்டுபிடிப்பேன். நான் தான் சிறந்த பக்தன். அப்படி விநாயகரும் முருகரும் பூலோகத்துல எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நந்தன் மட்டும் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். விலை மதிப்பற்ற லிங்கமா? இத நான் எப்பவும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்ல. விலை மதிப்பற்ற லிங்கம்னா என்னது? அது என்ன அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். அப்படி நந்தன் மட்டும் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் விநாயகர் விலை மதிக்க முடியாத லிங்கத்தை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு முருகரும் தான். அப்படி ரெண்டு பேரும் ஒரே கோயிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த ஒரு கோவில்ல இருக்கிற லிங்கம் முழுசாவே தங்கத்தால செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த லிங்கத்தை தங்கத்தால செஞ்சிருக்காங்க, இதுதான் விலை மதிப்பில்லாத லிங்கமா இருக்க முடியும். இந்த லிங்கம் ஜொலிக்குது, இத தங்கத்தால செஞ்சிருக்கணும். கண்டிப்பா இதுதான் விலை மதிப்பில்லாதது. அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல அந்த லிங்கத்துக்கிட்ட வந்தாங்க. ஒருத்தங்களை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. என்ன முருகா, இந்த விலை மதிப்பில்லாத லிங்கத்துக்கு பூஜை செய்ய வந்தியா? முதல்ல இங்கிருந்து போ. முதல்ல இந்த சிவலிங்கத்தை நான் தான் பார்த்தேன், அதனால நான் தான் முதல்ல பூஜை பண்ணுவேன். அண்ணன், யாரு முதல்ல பார்த்தாங்கிறது முக்கியம் இல்லை, யாரு பெருசா பூஜை பண்றாங்களோ அதுதான் முக்கியம். இந்த மாதிரி விலை மதிப்பில்லாத லிங்கம் வேற எங்கேயும் இல்லை, இது எனக்கு தான் சொந்தம். அப்படி விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் அந்த தங்கத்தால செய்யப்பட்ட லிங்கத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் பூஜை பண்ணுவேன், நான் தான் பூஜை பண்ணுவேன்னு ரெண்டு பேரும் அனுப்பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முருகா, இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் தான் சிறந்த பக்தன். இல்லைண்ண, இந்த லிங்கத்துக்கு உங்களால பூஜை பண்ண முடியாது. இந்த லிங்கம் எனக்கு தான் சொந்தம். அப்படி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மரத்துக்கு கீழே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த நந்தனுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத யோசனை வந்துச்சு. நந்தன் உடனே அங்கிருந்து எழுந்துருச்சு கடல் பக்கத்துல போனான். கடல்ல இறங்கி சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு அவன் வெளியில வந்தான். அதுக்கப்புறம் கடற்கரையிலேயே உட்காந்து அங்க இருக்கிற மணலால ஒரு அழகான சிவலிங்கத்தை அவன் தயார் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்துக்கு அவன் உயிரும் கொடுத்தான். நந்தன் அவனுக்கு அக்க பக்கத்துல பூத்திருக்கிற பூக்களை பறிச்சுட்டு வந்து அந்த லிங்கத்துக்கு அலங்காரமும் செஞ்சான். அதுக்கப்புறம் நந்தன் பக்தியோட லிங்கத்துக்கு பூஜை செஞ்சான். இந்த பக்கம் முருகர் விநாயகர் ரெண்டு பேருமே தங்க லிங்கத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் நந்தன் மணலால செஞ்ச அந்த சிவலிங்கத்துக்கு பூஜையை செஞ்சு இப்படி வேண்டிக்கிட்டான். சாமி, என் மனசுல எந்த ஒரு கல்மிஷமும் இல்ல. கல்மிஷம் இல்லாத மனசால நான் இந்த லிங்கத்தை தயார் பண்ணிருக்கேன். அப்படியே பக்தியோட பூஜையும் செஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதை விட விலை மதிக்க முடியாத லிங்கம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படி நந்தன் அந்த மணல் லிங்கத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டான். இன்னொரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த விநாயகர் முருகர் பக்கத்துல சிவனும் வந்தாரு. புத்திரர்களே, நீங்க ரெண்டு பேருமே தோத்து போயிட்டீங்க. நந்தன் ஜெயிச்சிட்டான். நந்தன் விலை மதிப்பில்லாத லிங்கத்துக்கு பூஜை செஞ்சான். அப்படி சிவன் சொன்னதுனால விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே சிவன் கூட சேர்ந்து நந்தன் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. நந்தன் ரொம்ப பக்தியோட அவன் கையாலேயே மணல் லிங்கத்தை தயாரிச்சான். பயபக்தியோட அர்ப்பணிப்போட பூஜை செஞ்சான். பக்தியோட எந்த லிங்கம் பூஜிக்கப்படுதோ அந்த லிங்கம்தான் விலை மதிப்பில்லாத லிங்கம். நீங்க ரெண்டு பேரும் தங்க லிங்கத்துக்காக சண்டை போட்டீங்க, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. உண்மையான பக்தி என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க ரொம்ப திமுறா நடந்துகிட்டோம். போட்டியில நந்தன் தான் ஜெயிச்சான். நாங்க அவனை பாராட்டுறோம். அப்படியே விநாயகருக்கும் அப்படியே முருகருக்கும் அறிவு வந்துச்சு. மகாசிவன் நந்தனை வாழ்த்தினாரு. மகாசிவன் நந்தனை தான் தன்னுடைய சிறந்த பக்தனா தேர்ந்தெடுத்தாரு.
பூலோகத்துல பத்ராவதி அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சு. அது 4 அடி உயரத்துல இருக்கிற ஒரு மண்பிள்ளையார் சிலை தான். உண்மையை சொல்லணும்னா அந்த சிலை மண்டபத்துல பல வருஷமா இருந்துச்சு. அந்த சிலையை கரைக்கிறதுக்கு யாருக்குமே நேரம் கிடையாது. விநாயக சதுர்த்தி வருது வீரையா, ஒவ்வொரு தடவையும் விநாயக சதுர்த்தி வருது போது, ஆனா நம்மளால இந்த சிலைய 1 அடி கூட நகர்த்தவே முடியல. இந்த சிலைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கவலையா இருக்கு. இது 4 வருஷம் முன்னாடி நாம வச்ச சிலை. அப்பவே நம்ம ஊரு பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த சிலைய தூக்க பார்த்தாங்க, அசைக்க கூட முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். அதனால தானே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் இதே சிலைய வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது, பார்க்கலாம் இந்த தடவையாவது சிலைய அசைக்க முடியுதான்னு. அப்படி ராமையா வீரையா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் கைலாயத்துல சிவன் பார்வதி ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்வதி, ஏன் சோகமா இருக்க? விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரப்போகுது. நாளைக்கே நம்ம புள்ள கைலாசத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு போயிடுவா இல்லையா? அவன் இல்லாம நான் 9 நாட்கள் தனியா இருக்கணுமே. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறான் இனே. இப்படி கவலைப்பட்டா எப்படி சொல்லு? விநாயகன் பூலோகத்துக்கு போய் அவனுடைய பக்தர்களை பார்த்து அவங்க கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவுறது தானே வழக்கம். அவன் மூலமா எல்லாருக்கும் நன்மை தான் நடக்க போகுது. நீ சந்தோஷப்படுறத விட்டுட்டு கவலைப்படுறியே. அப்படி சிவன் தேவி பார்வதி கிட்ட சொன்னாரு. இந்த பக்கம் விநாயகர் பூலோகத்துக்கு ஒவ்வொரு மண்டபத்துக்கு போய் அந்த பூஜையை ஏத்துக்கிட்டு இருந்தாரு. ஜனங்களுடைய பக்தியில முழுகி அவங்க கொடுத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாரு. இப்படி 8 நாளும் முடிஞ்சு போச்சு. 9வது நாள் எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் அவங்க வச்ச விநாயகர் சிலைய பக்கத்துல இருக்கிற குளத்திலயும் ஆத்திலயும் கொண்டு போய் கரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பத்ராவதி ஊர் ஜனங்க மட்டும் ரொம்பவே கவலையில இருந்தாங்க. இந்த தடவை விநாயகர்கிட்ட நாம வேண்டிக்கலாம், இந்த தடவையாவது சிலைய நாம கரைச்சே ஆகணும். பசங்களா, என்ன பாக்குறீங்க, போய் சிலைய எடுங்க. அப்படி ராமையா சொன்னதுனால அந்த ஊர்ல இருக்கிற வயசு பசங்க எல்லாரும் விநாயகர் பக்கத்துல போனாங்க. அந்த விநாயகர் சிலைய அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால அந்த சிலைய அசைக்க கூட முடியல. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. எத்தனையோ தடவை விநாயகர் சிலைய நாம தூக்க பார்த்துருக்கோம், ஆனா ஒவ்வொரு தடவையும் நாம தோத்து தான் போறோம். இந்த தடவையாவது விநாயகருக்கு கருணை வந்து இங்கிருந்து நகருவாருன்னு பார்த்தா இந்த தடவையும் நம்மள கஷ்டப்படுத்துறாரு. அப்படி வீரையாவும் ஊர்க்காரங்களும் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் கைலாயத்துல அன்னை பார்வதியும் சிவனும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேத்து வரைக்கும் ரொம்ப கவலையா இருந்த, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியே, என்ன பார்வதி, என்ன விஷயம்? விநாயக, கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு போய் இன்னையோட 9 நாட்கள் ஆகுது. இன்னைக்கு 9வது நாள். அதாவது எல்லாரும் விநாயகர் சிலைய கரைக்க போற அந்த நாள். விநாயகன் கங்கையில கரைஞ்சு நம்ம கைலாயத்துக்கு திரும்ப வர வேண்டிய நாள் இது. அதனாலதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயனே. அப்படி சிவன் பார்வதி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பூலோகத்துல விநாயகர் சிலையை கரைக்கிற அந்த விழாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அவங்க பார்வை பத்ராவதி ஊர் மேல போச்சு. அந்த ஊரு எந்த ஒரு கலையும் இல்லாம கொண்டாட்டமும் இல்லாம எல்லாரும் கவலையில இருந்தாங்க. பூலோகத்துல இருக்கிற அத்தனை ஊர்களும் விநாயகர் கரைக்கிற இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஊர் மட்டும் ஏன் சாமி எந்த கோலாகலமும் இல்லாம இருக்கு? அங்க ஏதோ பிரச்சனை போல. வா, இப்பவே அந்த ஊருக்கு போய் பிரச்சனைய தீர்த்துட்டு வரலாம். அப்படி சிவன் தேவி பார்வதி ரெண்டு பேருமே பூலோகத்துல இருக்கிற பத்ராவதி புறத்துக்கு போனாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆட்களோட உருவத்துக்கு மாறி ஊருக்குள்ள போனாங்க. யார் நீங்க? உங்களை இங்க பார்த்ததே கிடையாது, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேரு வீரபத்ரன், இது என் மனைவி கௌரி. ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் நாங்க ஒவ்வொரு ஊருக்கு போய்கிட்டே இருப்போம். அப்படிதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஆமா, என்ன விஷயம், எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கீங்க.
இன்னைக்கு விநாயகரை கரைக்கணுமே, அந்த வேலைய தொடங்கலையா? அப்படியே தேவி பார்வதியும் சிவனும் அந்த ஊர்க்காரங்களை கேள்வி கேட்டாங்க. என்னங்க சொல்ல சொல்றீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மண் சிலையை இங்கே வச்சோம். அந்த வருஷம் நாங்கள் நல்லபடியாக பூஜை பண்ணோம். ஆனால் என்ன குறை இருந்ததோ தெரியலை. சரியாக விநாயகரை கரைக்கிற நாளில் விநாயகர் சிலையை நகர்த்த முடியலை. அன்னையிலிருந்து இன்னிய வரைக்கும் விநாயகர் சிலையை நகர்த்த முடியாமல் தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி அவங்க சொன்னது கேட்டு சிவன் அங்கே அவங்க வச்சிருக்கிற விநாயகர் சிலை பக்கத்தில் போனார். விநாயகர் சிலையை அவர் தொட்டு பார்த்தாரு. வந்திருக்கிறது சிவன் அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே அங்கே என்ன நடந்ததுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே சிவன் வெளியில் வந்து ஊஜனங்க கிட்ட இப்படி சொன்னார். நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இப்படி நடக்குது. தப்பா? என்ன தப்பு அது? சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பூஜையில் தப்பு இருக்கு. என்னது தப்பா? நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோமா? என்ன தப்பு அது? 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் விநாயகர் சிலையை வச்சிங்க, ஆனால் சரியான விதத்தில் நீங்கள் பூஜை பண்ணலை. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வயசு பசங்கள்லாம் அர்த்தமே இல்லாத பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. அன்னதானம் போடுறோன்னு சாப்பாட்டை வீணாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு விநாயகர் ஒரு சின்ன பையனுடைய உருவத்தில் இங்கே வந்தார். பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் அப்போ நீங்கள் அந்த சின்ன பையனை விரட்டி அனுப்பிட்டீங்க, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் பசங்க யாரும் கேட்கல. பார்த்தீங்களா என்னாச்சின்னு? அப்படி ராமையா சொன்னதுனால அங்கே இருக்கிற கிரி அப்படிங்கிற ஒருத்தன் இப்படி சொன்னான். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நாங்கள் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? என்ன தப்பு பண்ணாலும் முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும். விநாயகர்கிட்ட நீங்கள் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அது மட்டும் இல்லை, 10 அனாத குழந்தைங்களுக்கு சாப்பாடும் துணியும் வாங்கி கொடுங்க. இனிமே எப்பவுமே விநாயகரை பக்தியோட மட்டும்தான் கும்பிடணும், அப்பதான் விநாயகர் இங்கிருந்து நகருவாரு அப்படின்னு சிவன் சொன்னாரு. சிவன் சொன்னதை கேட்டு அந்த ஊர்ல இருக்கிற கிரி, அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வயசு பசங்களும் பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி போய் நின்னு அவங்க தோப்புக்கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டாங்க. சாமி, நீங்க இருக்கிற இடத்துல நாங்க தப்பா நடந்துகிட்டோம், அறிவு இல்லாத வேலைகளை செஞ்சிட்டோம், இனிமே இப்படி நாங்க செய்யவே மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க சாமி. ஆமாம் சாமி, அன்னைக்கு நீங்கள் சின்ன பையன் உருவத்தில் வந்தது எங்களுக்கு தெரியாது, திமிரு பிடிச்சி உங்களை துரத்தி அனுப்பிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. அதுக்கு பரிகாரமாக 10 அனாத குழந்தைங்களுக்கு நாங்கள் சாப்பாடும் துணியும் வாங்கி தரோம். அப்படி ராமையா அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து 10 அனாதை குழந்தைங்களுக்கு துணி சாப்பிட சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. விநாயகர் அமைதியாயிட்டாரு, இனி விநாயகரை கரைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க. அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே விநாயகரை கரைக்க ஏற்பாடுகளை பண்ணாங்க. அப்ப சிவன் உள்ள போனாரு. அவரு ஒரே நொடியில விநாயகர் சிலைய அவர் தலையில சுமந்துகிட்டாரு. அவ்வளோ பெரிய சிலைய தனியா எப்படி தூக்க முடியுது? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவருக்கு இந்த மாதிரி வேலைகள் ரொம்பவும் சுலபம்தான். அப்படி சிவன் விநாயகர் சிலைய சுமந்துகிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஆத்துக்கிட்ட வந்தாரு. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சிவன் விநாயகர் சிலைய அந்த ஆத்துல கரைச்சிட்டாரு. விநாயகரை கரைச்சாச்சு, இப்ப நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமா இல்ல? நாங்க பண்ண தவிர புருஷன் பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் வந்து கண்டுபிடிச்சி தீத்து வச்சிருக்கீங்க. அப்படி அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் நன்றியை தெரிவிச்சாங்க. சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் அங்கிருந்து மறைஞ்சு போய் கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அதே நேரத்துக்கு தான் விநாயகரும் பூலோகத்துல விழாக்களை நல்லபடியா முடிச்சுட்டு அவரும் கைலாயத்துக்கு வந்து சேர்ந்தாரு. இப்படி சிவன் குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு.